வெல்கம் டு ஆவலேஜ். இன்னைக்கு வந்து காலையிலே மார்க்கெட் போய் சூப்பரான தர்பூசம் பழம் தான் வாங்கியிருந்துருக்கோம். ஆமா, இவர் தாங்க வாங்கினாரு. இந்த தர்பூசம் பழம் வச்சு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் செஞ்சு சாப்பிட போறேங்க. வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெயிலுக்கு வந்து ரொம்ப வேதமானதுங்க. நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஜில்லுன்னு சாப்பிடலாம். வாங்க, எப்படி செய்து பார்க்கலாம். கட் பண்றீங்களா? ரெடி? ஒன் கரண்டியா? அழகா வந்து போறேன் காத்தேனா பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. பிங்க் பால். பிங்க் பாலா? ரெட்டுண்ணா. ஐஸ்கிரீம் பால் மாதிரி வந்து ஊதுங்க எல்லாம். பாருங்க காத்தேண்ணா, ஐஸ்கிரீம் பாலை பார்த்துக்கிறீங்களா? பாருப்பா, நான் பாருங்க ஐஸ்கிரீம் பால். ஐஸ்கிரீம் பால் பார். நோண்டிடுவோமா? அழகா கேக் மாதிரி வருதுப்பா. யார கண்டுபிடிச்சீங்க இதெல்லாம்? யார் கண்டுபிடிப்பாங்க? சக்தி என்ன தான். இங்கே பாருங்க, ஐஸ்கிரீம் பால் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பால் எடுத்து போட்டு சாப்பிடணும். காற்று என்ன பயமாக போடுறேன் பீஸா? தர்பூசங்களை வேலை செஞ்சு தரோ. இந்த பாப்பா வாடா வாடா, நீ வாடா 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 வாடா, தான் சாப்பிடு வாடா, தரா சாப்பிட்றா சாப்பிட்றா. ஐஸ்கிரீம் கொத்து பரோட்டா போட்டுக்கிறேன். ஐஸ்கிரீம் போட்டுக்கிறேன். கொட்டையில தனியா இருக்கு போல, அது வெடிகட்டிப்போம். கரண்டில் கேட்ச் பிடிக்கிறார் பாரு.
மேல வீழுதுல அவ்வளவுதாங்க. மிக்ஸில அரைச்ச தர்பூசணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். தர்பூசணி பயத்தை கட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்து சக்கரை சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க. தர்பூசணி பழ ஜூஸ் சூப்பரா ரெடியாச்சு. இத அப்படியே கிளாஸ் ஊத்தி எப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணி பழவாங்க. சூப்பரான ஜூஸ் ரெடி. ஆர்டர் பண்ண அவ்வளோதாங்க. தர்பூசணி பழ ஜூஸ் சூப்பராக ரெடியாச்சு. எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பசங்களெல்லாம் கிளாஸ் கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேர் பெரிய அண்டா மாதிரி ஏற்றுனாங்க. ஜூஸ் ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறோம். செம்மா டேஸ்ட் அதுனா. நல்ல வெயிலுக்கு இந்த மாதிரி தர்பூசணி பழம் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ஜில்லுன்னு செம்ம டேஸ்ட். பயங்கரமாக வெயிலுக்கு அப்படியே இதமாக இதில் ஓகே. எப்படி டேஸ்டா? சூப்பராக இருக்குண்ணா. அதுவும் தர்பூசணி ஜூஸ் உண்மையிலே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி சாப்பிட்றது டேஸ்ட்டு வேற லெவலில் இருங்க. அதுவும் இந்த மாதிரி 1.5 மணி வெயிலுங்க. இதில் வெயில் சாப்பிட்றது இன்னும் பயங்கரமாக வயிற்றுக்கு ஜில்லுனும் சூப்பராக இருங்க. இந்த ஆமாங்க சொல்றது வார்த்தையே இல்லை. யூஸ்ரா மறக்காம நீங்களும் உங்க குழந்தைங்களா இந்த மாதிரி தர்பூசணி ஜூஸ் வெயில் காலத்துக்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம. பா நல்லதா? எப்படிடா பயங்கரமா இல்ல வெயில் நல்லதா? டேஸ்ட் செஞ்சா நான் பாரு ரெண்டு ஸ்டாப் போட்டு ஊறிடலாம். மறாம நான் ரெண்டு ஸ்டாப் போட்டு ஊறியே மறாம.